106 வருஷமா 4 தலைமுறையா ஒரு கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா அவங்க நடத்திட்டு வராங்க. பெப்சி அண்ட் கோக் இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி பிராண்ட் பிளேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்லங்க, அவங்க தாங்க காலிமார்க். இன்னைக்கு அவங்களோட வேல்யூஷன் மல்டி மில்லியன் டாலர் கம்பெனிக்கு ஈக்குவலா இருக்கு. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட்ல நம்ம காலிமார்க் எப்படி உருவாச்சு, அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க என்னென்ன மேஜர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, ஒரு கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி இதுல பாக்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஹிஸ்டரி. 1916 PVSK பள்ளிநாடார் விருதுபட்டியில பிறந்தாரு. இப்ப அதை விருதுநகர்னு சொல்றாங்க. ஒரு வெல்தி லேண்ட்லார்ட் ஃபேமிலி தாங்க அவர் பிறந்தாரு. இவரோட ஃபேமிலி பிசினஸ் வந்து காஃபி அண்ட் ஸ்பைசஸ் விற்கிறது. இந்த பிசினஸ் அவங்க சக்சஸ்ஃபுல்லி நடத்திட்டு வராங்க. அண்ட் போக போக அவருக்கு இந்த பிசினஸ் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. சோ அவர் வீட்டை விட்டு தனியா வந்து ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த டைம்ல அவர் கல்யாணம் ஆயிருச்சு. சோ கிடைக்கிற சின்ன சின்ன வேலையில அல்லது காசு சேர்த்து சம்பாதிக்கிறாரு. அண்ட் அந்த காசை பைனான்ஸ் விடுறாரு, அப்படின்னா வட்டிக்கு விடுறாரு. சில மாசம் கழிச்சு ஒரு ஷாப் கீப்பரால அவரால் காசு கட்ட முடியாம போகுது. சோ ஒரு கடையில இருக்க சாமான எல்லாத்தையும் அவர்கிட்ட வித்துறாரு. அதாங்க சோடா மேக்கிங் மிஷின். அந்த மிஷினரி எல்லாமே தூக்கிட்டு வீட்டுல வந்து வச்சிடறாரு. சில மாசம் போகுது, அதுல தூசி எல்லாம் படிச்சிருக்கு. இது பார்த்து அவங்களோட ஒய்ஃப் உன்னைமலை அம்மாளுக்கு சுத்தமா பிடிக்கல. இது வீட்டுல ஒரு ஓரமா சும்மா யூஸ் இல்லாம இருக்கு, இது எப்படியாச்சும் வேலை செய்ய வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை ஃபோர்ஸ் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் மார்க்கெட்ல இதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்பென்சஸ் ஒரு சோடா லான்ச் பண்றாங்க. இது இவரோட ஆர்வத்தை இன்னும் தூண்டுது. சோ இவரு இன்னும் தீவிரமா இது எப்படியாச்சும் ஓட வைக்கணும்னு நினைச்சு அதுக்கான ஆளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்து ஃபேக்டரியில வேலை செய்யற லோக்கல் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து இது எப்படி ரன் பண்றதுன்னு கத்துக்கிறாங்க. ஸ்டேஜ் நம்பர் 2, தி பிளான். சோடா ஃபீல்ட்ல கம்ப்ளீட் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்டோட இவரு காலிமார்க்னு ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா எதுவும் இல்ல, எல்லாரும் காமனா அதை கலர்னு சொல்லுவாங்க. அது கலர்ஃபுல்லா ஆரஞ்ச், கிரீன், ப்ளூ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர்ல இருக்கும், அதனால அதை கலர்னு சொல்லுவாங்க. சோ இவரு வீட்டுல ஃபுல்லா அதை செஞ்சுட்டு மாட்டு வண்டியில அதை எடுத்துட்டு ஆள் வச்சு ஷாப் ஷாப்பா டெலிவரி பண்ணுவாராம். இவரோட சேல்ஸ் பூஸ்ட் பண்ண அந்த டைம்ல இவர் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார்னா, கும்பலா இருக்க கடைக்கு போயிட்டு ஒரு கலர் கொடுப்பான்னு கேட்பாராம். அது சும்மா குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு என்னதான் அது நல்லா இருந்தாலும் இதுனாப்பா கலர் இப்படி இருக்கு, நீ நம்ம காலிமார் கலர் கொடு, அதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்லுவாராம். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கேட்கறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் இது அவரோட சேல்ஸ் புஷ் பண்றதுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிச்சான். போக போக அவரோட பிசினஸ் ஹிட் ஆச்சு. அவங்க 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புது ஃபேக்டரி அவுட்லெட்டை ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எங்க ஆரம்பிச்சாங்கன்னா, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, கும்பகோணம், சென்னை, காரைக்குடி இது மாதிரி வெவ்வேறு ஊர்ல அவங்க புது புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டே போயிட்டே இருந்தாங்க. இவங்களோட இந்த சக்சஸ்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல. ஈவன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அப்ப கூட இவங்க மேஜரா எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. 1959 அவங்களோட ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அதுவும் அப்போ உள்ள CM காமராஜ் சார் வச்சு அதை லான்ச் பண்ணாங்க. அதாங்க பவன்டோ. இது செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களோட பிசினஸ் ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் ஒரு சடன் பிரேக். 1964 அவங்களோட பவுண்டர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட 3rd generation அவங்களோட பேர பசங்க அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாங்க. 1977 அவங்க நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் அவங்களோட அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு புது ஷேப்ல புது சைஸ்ல ஜெர்மனில இருந்து பாட்டில் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்களோட பிசினஸ் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா நிறைய இடத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சது. ஸ்டேஜ் 3, தி டார்க் பீரியட் ஆஃப் பவன்டோ. பணம் சம்பாதிக்க விட அதை தக்க வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆஸ் தி பிசினஸ் க்ரோஸ், தலைமை சரியா இல்லாம ஃபேமிலிக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. எனக்கு ஏன் இவ்வளவு ஷேர் ப்ராஃபிட் இவ்வளவு வந்திருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காசு கிடைச்சிருக்கு, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. சோ யாருக்கும் பிரச்சனை இல்லாம போறதுக்கு 1993 அந்த கம்பெனியை 8 பார்ட்டா பிரிச்சாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பார்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இங்க தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் அவங்களுக்கு கடைசி யூனிட்டை பாத்துக்கிறதுல இருந்தாங்க தவிர, மார்க்கெட்ல யாரு காம்படிட்டர் வரா, புதுசா யார் வர போறான்னு யாருமே யோசிக்கல. அப்பதான் குளோபலைசேஷன் நடந்துச்சு. MNC கம்பெனியான கோகோ கோலா அண்ட் பெப்சி இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் பத்தி தெரியல, பட் தமிழ்நாட்டுல காலிமார்க் ரொம்பவே ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்தாங்க. அது அவங்களுக்கு பெருசா பிரச்சனையா தோணுச்சு. சோ அவங்க அதை அழிக்க பெரிய பெரிய ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பவன்டுக்கு கிடைச்ச முதல் அடி வந்து அவங்க பெரிய பெரிய ஸ்டார், செலிபிரிட்டிஸ், கிரிக்கெட்டர்ஸ் வச்சு அவங்களோட ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மக்கள் ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு. இதால அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. என்னதான் இந்தியா ஃபுல்லா அங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் தமிழ்நாட்டுல இந்த டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. சோ MNC பவுண்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. சோ அடுத்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லோக்கல் டீலர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபிரிட்ஜ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா கடையிலும் ஃபிரிட்ஜ் கொடுத்தாங்க, ஆனா ஒரு கண்டிஷனோட, எங்க ப்ராடக்ட் தவிர நீங்க எந்த கூல் ட்ரிங்க் அதுல வச்சாலும் அந்த ஃபிரிட்ஜ் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படும்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனோட அந்த ஃபிரிட்ஜ் கொடுத்தாங்க ஃப்ரீயா. சோ ஷோகேஸ்ல பெப்சி கோக் வந்துச்சு. பவுண்டோ கீழே ஓரமா அந்த கொடுக்கற கேஸ்ல அடுக்கி வச்சு
வச்சிருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலி பிரிஞ்சதுனால எந்த ஒரு பிளானும் இல்லாதனால இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபண்டிங் பத்தல. இதனாலவே எல்லா ஷாப்லயும் பொவன்டோ கூலிங் இல்லாம தான் விற்க ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடியே தந்தது. நெக்ஸ்ட் பெப்சி கோக் பொவன்டோட ரேட்ல கை வச்சாங்க. பொவன்டோ அந்த டைம்ல 8 ரூபாய்னு வித்துட்டு இருந்தாங்க. அதுவே பெப்சி அண்ட் கோக் அதே குவான்டிட்டியை 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அண்ட் அது கூடவே எம்என்சி கம்பெனி மார்க்கெட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பெப்சி அண்ட் கோக் எல்லாருக்கும் கிரெடிட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பனா ஷாப் கீப்பர்ல இருந்து டீலர் இருக்கும் எல்லாருக்கும் அவங்களோட ப்ராடக்ட் கிரெடிட்ல தந்தாங்க. அப்பனா மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அவங்க கடனில் கொடுத்தாங்க. அதுவே பொவன்டோ இது மாதிரி பாலிசி அவங்க கம்பெனிக்கு எகெஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி எதுவுமே பண்ணல. அது கூடவே அவங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யணும்னா அந்த டைம்ல 1 டசன்னா 14 பீசஸ். சோ கலிமார்க் என்ன பண்ணுவாங்கன்னா 12 பாட்டிலுக்கு காசு வாங்கிட்டு 2 பாட்டில் அந்த ஷாப் கீப்பருக்கு கமிஷனா ஒரு ப்ராஃபிட்டா தந்தாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில கொஞ்சம் டிராபேக் இருந்தாலும் அவங்க இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேஜர் பிளான் யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு எம்என்சி கம்பெனி ஒன்னு யோசிச்சாங்க. இவங்க 5 ரூபாயில பெட் பாட்டில் லான்ச் பண்ணாங்க. இது ரொம்பவே பெரிய ஹிட் ஆச்சு. ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டில் அப்பெல்லாம் ரொம்பவே புதுசு, ரேர், எல்லார் வீட்லயும் குடிக்க பாட்டிலே இல்ல. ஆனா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுச்சு. ஸ்கூலுக்கு போற பசங்க இருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு கோக் பாட்டில் இருக்கும். அந்த டைம்ல அதை கெத்தா காமிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கேம் சேஞ்சிங் மூவ் வந்து அவங்க காலிமார்க்கோட கிளாஸ் பாட்டிலை எல்லா ஷாப் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. நிறைய காசு கொடுத்து அந்த கடைக்கார கிட்ட இருந்து அந்த பாட்டிலை அவங்களுக்கு தெரியாமலே வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த எல்லா பாட்டிலும் ஒரு மலை மாதிரி கூச்சி அதை உடைக்க ஆரம்பிச்சாங்க. அட் த எண்ட் பவன்டுக்கு இப்ப ரொட்டேஷன் பண்றதுக்கு பாட்டில் சுத்தமாவே இல்ல. அவங்களுக்கு ஒன்னும் புரியல. பாட்டில்ஸ் இல்லாம பிசினஸ் எப்படி ரன் பண்றது கண்டினியூ பண்றது ஒரே கன்ஃபியூஷன்ல அவங்க இருந்தாங்க. சோ பிசினஸ் பிரேக் ஆச்சு. மார்க்கெட்ல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க பேர் அழிக்கப்பட்டது. அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. பெப்சி அண்ட் கோக் அவங்க கம்பெனியை டோட்டலா உட்கார வச்சது. இப்போ அவங்களோட சேல்ஸ் ரேபிடா இன்க்ரீஸ் ஆச்சு தமிழ்நாட்டுல. ஸ்டேஜ் நம்பர் 4, த ரைஸ் ஆஃப் காலிமார்க். 2000ல இப்படியே போயிட்டு இருந்தா எதுவுமே சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ஃபேமிலி மெம்பரும் திரும்பியும் ஒன்னு சேர்ந்தாங்க. அது கூடவே அவங்க எல்லாரும் காசு சேர்த்து 15 கோடி ரூபாயில ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சாங்க. காலிஸ் ஸ்பார்க்லிங் வாட்டர் பிரைவேட் லிமிடெட். இது திண்டுக்கல்ல ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பெட் பாட்டில்ஸ்ல இவங்க அகைன் அவங்களோட ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனாங்க. அண்ட் அவங்களோட பழைய பேர் அண்ட் பொசிஷனை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய டிவி ஷோஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை நீங்க எல்லாரும் நினைக்கிறேன். லைஃப்ல நமக்கு எப்பவுமே கஷ்டம் வந்துட்டே இருக்காது, அப்பப்போ நம்மளோட டைமும் வரும். அதே மாதிரி தாங்க இவங்களோட டைமும் வந்துச்சு. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் வந்துச்சு. வணிகர் சங்கம் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் டோட்டலா பேன் பண்ணணும் நினைச்சாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் டிசிஷனா இந்தியால இருக்க பெப்சி கோக் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணாங்க. எல்லாருக்குள்ளயும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க தட் அதுல கேஃபின் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அப்பதான் இவங்களுக்கு லாட்டரி கிடைச்சது. அந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ணி ஜீரோ கேஃபின் கண்டென்ட் ட்ரிங்க்னு சொல்லிட்டு இவங்க விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது கூடவே மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த கெத்தான பொசிஷனை மக்களுக்கு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சக்சஸ் மேல சக்சஸ் தாங்க. இன்னைக்கு பொவன்டோ அதாவது காலிமார்க் ஒரு $1 மில்லியன் கம்பெனியா உருவாயிருக்கு. ஃபைனலி நம்ம இந்த ஸ்டோரில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட், ஹார்ட் வொர்க். எந்த ஒரு பிசினஸ்ல உங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லனா அது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணவே முடியாது. செகண்ட், கான்பிடன்ஸ். அந்த டைம்ல ஒரு கடையில கும்பலா இருக்க இடத்துல போய் நான் போய் இதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டு தயங்கி இருந்தா இன்னைக்கு பொவன்டோ யூலோபரி கம்பெனியா உருவாயிருக்காது. நம்பர் 3, டீம் ஒர்க். அயனை எதுவுமே அழிக்க முடியாதான், அதோட ஓன் ட்ரஸ்ட் தான் அது அழிக்குமா. அதே மாதிரி தாங்க நம்மளோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணதுக்கு அப்புறம் அது சொதப்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட டீம் சொதப்பினா போதும், உங்களோட கம்ப்ளீட் பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிரும். சோ பிசினஸ்ல ரொம்ப முக்கியம் டீம். அது ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க, அதை மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்க. முக்கியமா யூனிட்டி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இது மாதிரி எபிசோட பாக்குறதுக்கு நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அது கூடவே உங்களுக்கு வேற ஏதாச்சும் சக்சஸ் ஸ்டோரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிச்சுக்கு ட்ரை பண்றேன். அது கூடவே நீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் ஷேர் பக்கத்துல தேங்க்ஸ் பட்டன் இருக்கு, அது பிரஸ் பண்ணி உங்களோட சப்போர்ட் நீங்க தரலாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தேங்க்ஸ் ஃபார் அவைலபிள் டைம்.